தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். 2010 சினிமா துறையில் நுழைந்த தனித்துவமிக்க நடிகை சமந்தா. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழி படங்களில் அவர் நடித்த அனைத்து படங்களுமே வெற்றி பெற மிக விரைவாகவே முன்னணி நடிகையாக மாறினார். தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட வெண்ணி தாண்டி வருவாயா திரைப்படத்தில் சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவுடன் நடித்த போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இதனை தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகும் பல்வேறு வெற்றி திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து சமந்தா நடித்து வந்தார். கொரோனா லாக்டவுன் தொடங்கியது முதல் நடிகைகள் அனைவருமே தங்களை பிஸியாக வைத்துக் கொள்ள போட்டோ ஷூட், புத்தகங்கள் படிப்பது, சமைப்பது, கார்டனில் வேலை செய்வது, நடனமாடுவது என பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்தனர். சமந்தாவும் கார்டனில் பிஸியாக தனது மொட்டை மாடியில் பல்வேறு காய்கறிகளை விளைவித்து அது குறித்து வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார். இருந்தாலும் அவருக்கு ஃபேஷன் மோகம் அதிகம் என்பது அவரது ரசிகர்களுக்கு பரிச்சயமான ஒன்றே. தனது திரைப்படங்களில் கூட மிக தனித்துவமான ஆடைகளை அணிவதில் சமந்தா கவனமாக இருப்பார் என அவருடன் பணியாற்றியவர்களே தெரிவித்தது உண்டு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் சமந்தா பதிவிடும் புகைப்படங்கள் அவருக்கு ஃபேஷன் மீதான காதலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். காதல் செய்தவரையே கரம் பிடித்தது போல தற்போது தான் காதல் செய்யும் ஃபேஷன் டிசைனிங் தொழிலை தொடங்கியுள்ளார் சமந்தா. இதனை சமந்தாவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் தொழிலதிபரான சமந்தாவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com